அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய கேப் விழுந்துருச்சு. ஆனாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. நம்ம சேனலில் சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டு போடுறதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது அப்ளிக் ஒர்க். இந்த அப்ளிக் ஒர்க் என்னென்னா, ஒரு துணி மேலே இன்னொரு துணியை வச்சு எம்ப்ராய்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், வெள்ளை துணி மேலே ஒரு மஞ்சள் கலர் துணி, ஒரு சன்ஃப்ளவர் டிசைனுக்காக நான் இதை நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அந்த டிசைனோட அவுட்லைனில் ஒரு ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த ஸ்டிச் எதுக்காக கொடுக்குறோன்னா, இந்த கிளாத்தை வந்து அந்த டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரன்னிங் ஸ்டிச்சு. இது ஒரு ரஃப் ஸ்டிச்சு தான். இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம அது மேலே சாட்டின் போட்டு மறைஞ்சிரும். ஒரு அந்த துணியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த சன்ஃப்ளவரோட சென்ட்ரு பார்ட்டுக்கு நான் ஒரு ப்ரௌன் கலர் வெல்வெட் கிளாத் எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி நமக்கு எவ்வளோ எந்த இடத்துல ரவுண்டு வேணுமோ அதை வரைஞ்சிக்கிட்டு இதே மாதிரி ஒரு ரன்னிங் அந்த அவுட்லைனில் ஒரு ரன்னிங் கொடுக்குறோம். இந்த வெல்வெட் கிளாத் வந்து இர்ரெகுலராக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னென்னா, இந்த வட்டம் சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் சுற்றி இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு தான் நம்ம எம்ப்ராய்ட் பண்ணுவோம். அதனால் பிரச்சனை இல்லை. துணி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு தேவையான போர்ஷனை வந்து ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு மிச்சம் உள்ள போர்ஷனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். சிசர்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பான சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். என்னோடது ரொம்ப மோசமாக இருந்தாலும் அந்த வெல்வெட்டுக்கு அதுக்கும் என்னால் கட் பண்ண முடியல. நல்லா ஷார்ப்பான சிசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம மிச்ச துணி வேஸ்ட் போர்ஷனாக இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் கட் பண்ணணும். ரன்னிங் ஸ்டிச்சு கட் ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரன்னிங் ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, அது மேலே சாட்டின் ஸ்டிச் போடுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சாதாரண தையல் மிஷினில் போடுற எம்ப்ராய்டரி தான். இதில் வந்து எந்த ப்ரீ செட்டிங்கோ இல்லை ஜிக்ஸாக் செட்டிங்கோ கிடையாது. நம்ம தான் ஃப்ரேமை முன்னாடி பின்னாடி நகர்த்தி நான் சாட்டின் ஸ்டிச் கொண்டு வரோம். இப்போ இந்த சாதாரண தையல் மிஷினை எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த பேசிக் ஸ்டிச்சான அந்த சாட்டின் ஸ்டிச்சை எப்படி போடுறதுங்கிறது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக என் வீடியோவை பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த சாட்டின் ஸ்டிச் ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே இதை வச்சே பல வேரியேஷனில் நம்ம பல ஸ்டிச்சஸ் நம்ம சாதாரண தையல் மிஷினில் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் ஏற்கனவே நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலில் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எம்ப்ராய்டரி, ஆர்ட், டிராயிங் இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. என்னோடய அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இந்த எம்ப்ராய்டரி இந்த ஆர்ட்லெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, அதாவது நூல் வந்து அறுந்தறந்து போகுதுன்னு. இது வந்து சில்க் த்ரெடுங்கிறதுனால ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். அதனால் மேலே இருக்க த்ரெட்டோட ஃப்ளோ வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கா, டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை பாபின் நூல் டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நூல் வந்து அடிக்கடி அறுவ சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சாதாரண மிஷினில் இப்படி எம்ப்ராய்டரி வரவே மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் கற்றுக்கும் போது என்னோட ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் ஆகி தான் நாங்கள் வந்தோம். அதனால் யார் வேணாலும் இந்த எம்ப்ராய்டரி போடலாம். ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியும். இது வந்து என்னோடய ஆல்பத்துக்காக பண்ணது. ஒரு மதர் லேடியும் இன்ஃபன்ட் ஜீசஸும் இருக்கிற மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட் எடுத்து நான் பண்ணேன் அப்ளிக் ஒர்க்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு அப்ளிக் ஒர்க்கு தான். வேறு ஒரு இந்த ரன்னிங் ஃபிஸ்கல் ரன்னிங்காக நான் அதை பண்ணினது. இது மற்ற இந்த கிளி, இந்த மரம் எல்லாமே அப்ளிக் ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.